ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸில் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி வரும், ரெண்டு ரிங்காக இருக்கும். இது இன்னர் ரிங், இது அவுட்டர் ரிங், இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளெயினாக உட்டில் இருக்கும். இந்த ஃப்ரேம்மு 6 இன்ச்சஸ்லேருந்து கிடைக்கும். 6 இன்ச்சஸ்ங்கிறது வந்து இதோட டயமீட்டர், இந்த அளவு வந்து 6 இன்ச்சஸில் இருக்கும். இது வந்து ஜாஸ்தி இருக்குது, 6லேருந்து 18 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது ஃப்ரேம், அதுக்கு மேலே கிடையாது. இது வந்து 12 இன்ச் ஃப்ரேம்மு, அதே மாதிரி இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம். ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த 18 இன்ச் ஃப்ரேம் தான் ஒரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் வந்து இப்படி இந்த மாதிரி வுட்டில் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுனா வந்து இதில் இருக்கிற லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் அது ப்ளவுஸ் மெட்டீரியலை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி இதை இப்படி ரெண்டே ஒன்றா வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்கும். சில இடங்களில் வந்து நல்லா ஒன்றா ஒட்டி வராமல் இந்த மாதிரி கேப் இருக்கும். இதெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது, இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது, இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இந்த இன்னர் ரிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கயிறு சுற்றிக்கணும். இது என்ன கயிறுனா வந்து இந்த இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்கர்ட்டுக்கு சுடிதாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நாடா உள்ள இந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதே அந்த கயிறை வந்து நல்லா பட்டையாக இருக்கும். இந்த மாதிரி ரெட் லைன்ஸ் போட்டு பட்டையாக ஒரு ரோப் வரும், அந்த ரோப் வந்து நல்லா ஃப்ளாட்டாக டைட்டாக சுற்றிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் க்ளூ போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு எண்ட்லேயும் க்ளூ போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃப்ரேமை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ வந்து இதுதான் நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல். இதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இன்னர் ரிங்கை வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு அடியில் வச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸோட அளவு சின்னதாக இருக்குன்னா இந்த ஒரு 18 இன்ச் ஃப்ரேம்குள்ளேயே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஓரளவுக்கு எல்லா இடமும் கவர் ஆகிடும். பட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் கவர் ஆகாது, இந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரேம். ஸோ நமக்கு இப்போ இங்கே புட்டாலாம் வைக்கணும் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் கேப் விழுவும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து தனியாக ஒரு ஃப்ரேம் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த நெக்லைன் இங்கே வருது, அதுக்கு வெளியில் இருக்க மாதிரி ஃப்ரேம் வெளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த பெரிய ஃப்ரேம் அந்த அவுட்டர் ரிங்கை வந்து வெளியில் வச்சுட்டு இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இது நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அவுட்டர் ரிங்கை மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். எப்போவுமே ஃப்ரேம் பண்ணும்போது அது தரையில் வச்சு பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தரையில் வச்சுக்கிட்டோம்னா சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனாலும் இந்த துணி வந்து லூஸாக தான் இருக்குது உள்ள. இது பார்த்திங்கன்னா அப்படி லூஸாக இருக்குது. இதை வந்து நல்லா டைட் பண்ணணும். ஒர்க் எப்போயுமே இந்த ஆரி ஒர்க் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரேம் இந்த துணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கணும், டென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் இதாகுது, ஸோ கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் இந்த இடத்துல இந்த நெக்கில் ஆரம்பித்து இந்த இடம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த பக்கம் அவ்வளோவா ஒர்க் இல்லை, அதனால நம்ம இதை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் நகட்டி நமக்கு எந்த இடத்துல ஒர்க் வரப்போகுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக கலர் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதை வந்து இழுத்து விடணும், எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டுக்கணும். இப்படி இழுக்கும் போது வந்து இந்த துணி ஸ்பாயில் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக மெதுவாக பண்ணணும். ரொம்ப வேகமாக இழுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு மாதிரி நெருடு மாதிரி வந்துடும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் இழுத்து விட்டணும். இப்போ இது எல்லா பக்கமும் ஃபுல்லாக இழுத்து நல்லா டைட்டாக போட்டாச்சு இந்த கிளாத்தை. இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா ட்ரம் மாதிரி சவுண்டு கேட்கும். இதுதான் வந்து நல்லா டென்ஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி, அதாவது டைட்டாக இருக்கணும், துணியோட டென்ஷன் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ஆரி ஒர்க் பண்ணும்போது வந்து அது சுருக்கம் இல்லாமல் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ துணி லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடம் சுருங்கி சுருங்கி வரும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஆரம்பிக்கணும். இப்போ இதே நம்ம ஸ்லீவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து இந்த இடத்துல இந்த ஷோல்டர் கிட்ட ஒர்க் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இந்த மறுபடியும் இந்த இன்னர் ரிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த துணியில் ஃபுல்லாக ஃப்ரேம் போடணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து தட்டும், நமக்கு இந்த இடம் வந்து கவர் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ரேமை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கணும்.
இது இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சுட்டு, ஸோ இந்த கேப் வருது. இந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் கிளாத், ஒரு ஃபால்ஸ் மாதிரியான துணி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்ககிட்ட மிஷின் இருக்குது, ஸ்விங் மிஷின் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு கிளாத்தையும் நீங்கள் இப்படி சும்மா ஒரு தையல் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரேம் போட்டுக்கலாம். பட் என்கிட்ட வந்து மிஷின் கிடையாது, அதனால நான் வந்து இதையுமே கையில் ஆரி ஒர்க் வச்சையும் ஸ்டிச் பண்ணிடுறேன். அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த துணியை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த பெரிய ஃப்ரேம் மேலே போட்டுக்கோங்க, ஐ மீன் அவுட்டர் ரிங்க மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கத்தில் வந்து இழுக்கக்கூடாது துணியை. இந்த சைடு இந்த இந்த பார்டர் வருது இல்லையா, இந்த கேப், இது ரெண்டும் ஜாயின் ஆகுதுல, இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க. இந்த துணியை வந்து லைட்டாக இழுத்து விட்டணும். கொஞ்சம் டைட் ஆகும், ரொம்ப டைட் ஆகாது. இப்போ ரெண்டையும் அட்டாச் பண்ணணும். நம்ம வெறும் செயின் ஸ்டிச் போட்டு, ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு துணியும் தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் லாங் லாங்காக செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கணும். சாதாரண த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நெருக்கமாக போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்மால் ரஃப் ஸ்டிச்சஸ். மிஷின் இருக்குன்னா நமக்கு இந்த இந்த ஸ்டெப் வர தேவையே இல்லை. நாங்கள் ஜஸ்ட் ஒரு மிஷினில் ஒரு தையல் போட்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரேம் ஏற்றிக்கலாம். இப்போ மிஷின் இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த இந்த ஃபிக்ஸ் பண்ணுற கிளாத் வந்து ஒரு காட்டன் மெட்டீரியலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு லைனிங்கு இல்லைனா ஒரு ஃபால்ஸ் மெட்டீரியலு அந்த மாதிரி துணியாக இருந்தால் நமக்கு அது இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஒரு சில்க் மெட்டீரியலோ ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரி இல்லாமல் காட்டன் மெட்டீரியலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கணும். நாட் வந்து ஒரு நாட் இல்லாமல் ரெண்டு நாட்டாக போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த துணி பிடிச்சி இழுப்போம் நம்ம, அதனால் ரெண்டு தடவையாக நாட் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடம். ஸோ இப்போ வந்து இந்த துணி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது இந்த துணியை ஃபுல்லாக டைட் பண்ணி இழுத்தோம்னா இந்த இடமும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் ஆனது தான் இந்த இடம் உங்களுக்கு டைட் ஆகிடும். நம்ம பிளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் டைட்டாக கிடச்சிடும். ஸோ நல்லா டைட்டாக வந்துச்சு. இப்போ இந்த பக்கம் எல்லா பக்கமும் இழுத்துடணும். ஃபுல்லாக ஸ்டிஃபாக துணி நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் நம்ம இப்போ எப்படினாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த துணி அட்டாச் பண்ணுறது தான் இப்போ இந்த ஸ்லீவில் நமக்கு கீழே எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃப்ரேம் போட்டால் இந்த இடம் லூஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த துணி அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த துணி அட்டாச் பண்ணுறது நீங்கள் மிஷினில் அட்டாச் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. பட் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் பண்ணாங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணேன். அண்டு இப்போ இதை அடுத்து இதில் ஒர்க் பண்ணுறது அடுத்து பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.